ஸ்லைஸ் பிரெட்டை ஓரத்தை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன். இதோட 5 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஏலக்காய் நசுக்கியும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இதோட நான் அரைச்ச இந்த பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட இந்த பிரெட் தூளை சேர்த்துக்கிறேன். பிரெட் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இத ஆற வச்சிட்டு உருண்டையா புடிச்சு எடுத்துக்கலாம். பனியாறு கல்லல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். புடிச்சு வச்ச உருண்டையை இந்த பனியாறு சட்டில வச்சிரறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு.